அரசியலில் பரபரப்பான தகவல் தகவலொன்று சுழன்று அடிக்கிறது இது அண்ணாநகர் ரமேஷ் மற்றும் ஜாபருக்கு நிகழ்ந்தது போல் இவருக்கும் உண்டாகலாம் என்கிறார்கள் இது தவிர பல்வேறு அரசியல் நகர்வுகள் மாநில அரசியல் நடந்திருக்கிறது அதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போமா வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிய கதையாக இருக்கிறது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஜாமீன் கேட்டு எல்லா கோர்ட்டுகளை அணுகியும் நாற்பத்தி ஒன்பதாவது முறையாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை நீடித்திருக்கிறது நீதிமன்றம் இதனால் இந்த முறை உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் வழக்கை விசாரணைக்கு வரும் முன்பாகவே நெஞ்சுவலி என்று மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குறைந்தது ஒரு வாரமாவது சிகிச்சையில் இருப்பார் என்று கூறப்பட்டது ஆனால் ஓரிரு நாட்களிலே சிறைக்கு இருக்கிறார் பாலாஜி இந்த முறை எப்படியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று அவர் தரப்பினர் பெரிதும் எதிர்பார்த்தார்கள் தங்கள் ஜாமீன் கோரிக்கைக்கு மேலும் வலும் சேர்க்கவே அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருப்பார்கள் போலும் ஆனால் முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை செந்தில் பாலாஜிக்கு எதுவும் இல்லை என தெரிந்த பிறகும் அவர் நெஞ்சுவலி இருப்பதாக சொன்னார் இதனால் கடந்த திங்கட்கிழமையும் சில பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதில் பாலாஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது உறுதியானது இதனால் மருத்துவர்களே அவரை சிறைக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் என்கிறார்கள் இப்போது செந்தில் பாலாஜி ஜாமீனுக்காக மறுபடியும் இளவு காத்த கிளியாக காத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு சட்டமன்ற தேர்தலின் நல்ல கூட்டணி அமைய பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பதுதான் சரியான வழி என்று முடிவெடுத்திருக்கிறதாம் எம்ஜிஆர் மாளிகை அதை அடுத்துதான் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எந்தவிதமான விதமான அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது என்று காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி அது மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி மாநில உறுப்பினர்கள் வரை பாஜகவை அட்டாக் செய்து பேசி இருக்கிறார்கள் இந்த அட்டாக்குக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருப்பதால் அதை மேலும் தீவிரப்படுத்தவும் முடிவெடுத்திருக்கிறாராம் எம்ஜிஆர் மாளிகை உட்கட்சி பிரச்சனையை பற்றி ஊடகங்கள் பேச வைத்து திசை திருப்புவதற்காக அவர் பாஜகவை அடித்து ஆடத் தொடங்கியிருக்கிறார் இருந்தாலும் டில்லி கோபப்பட்ட நம் முதலீடுகளுக்கு பிரச்சனை வந்துவிடுமே என்ற பீதியில் இருக்கின்றார்களாம் அதிமுகவின் மணியான புள்ளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்ட திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டம் மகளிர் மாநில அணி நிர்வாகிகள் சமீபத்தில் நடந்திருக்கிறது அப்போது ஏன் இன்னும் கல்லூரியில் மாணவர அமைப்புகளை ஏற்படுத்தவில்லை என கேட்டிருக்கிறார்கள் குழுவின் உறுப்பினர்கள் மா மாணவரணி உறுப்பினர் சேர்க்கைக்கான ஃபார்ம் பிரிண்ட் அடித்து கொடுக்க சொல்லி தலைமையிடம் கேட்டும் இன்னும் கொடுக்கவில்லை அதனால்தான் என்று தலையே சொல்கிறார்கள் மாணவரணி நிர்வாகிகள் ஒரு காலத்தில் மாணவர்களால் தான் ஆட்சிக்கு வந்தது திமுக அவ்வளவு முக்கியமான அணியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சப்பையை காரணங்கள் சொன்னால் என்ன அர்த்தம் என பொங்கிவிட்டதாம் ஒருங்கிணைப்பு குழு அப்போது இளைஞரலை போலவே மாணவர் அணியும் மண்டல பிரித்து துணை செயலாளர்கள் பொறுப்பில் விட வேண்டும் அப்படி செய்தால் இது போன்ற வேலைகள் விரைவாக செய்யலாம் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மாணவர் அணி நிர்வாகிகள் அதற்கு குழுவிடமிருந்து எந்த பதிலும் இல்லையாம் நம் கோரிக்கையை கண்டு கொள்ளாமல் கேள்வி மட்டும் ஏழு ஊருக்கு கேட்கிறார்கள் என்று நொந்து போனார்கள் மாணவரணி நிர்வாகிகள் போதை பொருள் கடத்தல் வழக்கில் கைதான சாபர் சாதிக்கை காவலில் எடுத்து அமலாக்கத்துறை விசாரித்தது அப்போது அவரை வங்கி பரவர்த்தனைகளை மையப்படுத்திய பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கின்றன சாபரின் வங்கி கணக்கில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அவரின் இரண்டு நண்பர்கள் வங்கி கணக்கு இருப்பை கண்டறிந்து அவர்கள் வீடுகளின் சோதனை நடந்திருக்கிறது அமலாக்கத்துறை அவர்களில் ஒருவர் முதலீடு செய்திருக்கும் வட மாநிலங்களில் விசாரணை தீவிரமாகி இருக்கிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்காக ஆஜரான சாபர் சாதிக்கின் மனைவி அமினா அவரது தம்பி சலீம் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நமக்கு மேல் இருப்பவர்களை காட்டிக் கொடுக்காவிட்டால் இந்த விவகாரத்தில் நம் குடும்பத்திற்கு சிக்கல் ஏற்படுவது உறுதி பேசாமல் அப்புறாகி விடலாமா என்று தீவிரமாக யோசிக்கத் தொடங்கியிருக்கிறாராம் சாபர் ஆம்ஸாம் கொலை வழக்கை விசாரிக்கும் ஸ்பெஷல் டீமில் ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் இருக்கிறார்களாம் இதில் ஒரு டீம் இந்த கொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் செல்போன்கள் இருந்து யாருக்கெல்லாம் போன் சென்றிருக்கிறது என்று கால் லிஸ்ட் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறது மற்றொரு டீம் கைதானவர்கள் அவர்களின் தொடர்பு வட்டாரத்தில் இருப்பவர்கள் வங்கி பரிவர்த்தனை அடிப்படையில் விசாரித்து வருகிறது இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ரவுடிகள் வழக்கறிஞர்களிடம் விசாரணை வளையத்திலிருந்து தப்பிக்க வைக்கிறேன் என கூறி சில ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கல்லா கட்டுகிறார்களா அப்படி பேரம் பேசிய ஒரு சிலரை வழக்கு விசாரணை தப்பிக்க வைத்த விவரம் காவல்துறை மேலெடுத்து கிடைக்க அந்த அதிகாரிகளை அழைத்து டோஸ் விட்டிருக்கிறார்கள் இப்போது இதுதான் தமிழக அரசில் சங்கதிகளாக இருக்கின்றன மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன் வணக்கம்